ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து லெமன் பற்றி நான் சொல்ல போகிறேன். லெமன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணுது அப்படின்றது நான் சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சில பேர் லெமன் தானே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை, எனக்கு லெமனோட ஊறுகாவோ இல்லை வந்து லெமன் ஜூஸோ எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் எல்லாமே சிட்ரிக் தாங்க. ஆனால் லெமன் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நம்ம உடலில் வந்து தண்ணி தேவைப்படுதுங்க. அதுவும் இந்த வெயில் நாளில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் நம்ம உடம்புலேருந்து போகும், சோர்வு வரும் அடிக்கடி. அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அந்த லெமன் வந்து ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா, அதுவும் தோலோடு அடித்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தோலோடு அடித்தா கசக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கிடையாதுங்க. வைப்பரில் அடிச்சிங்கன்னா, அதாவது ரிவர்ஸில் அடிச்சிங்க அப்படின்னா, விட்டு விட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஸ்மாஷ் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் அந்த தோல். அப்படி வரும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த லெமனோட வாசனை இதெல்லாம் விட வீட்டில் இருந்து ஆர்கானிக்கில் போடும் போது இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டு லெமன் அப்படிங்கும் போது உடனே நீங்கள் கேட்பீங்க, வீட்டு லெமன் நீங்கள் சொல்கிறீங்கங்க, நாங்கள் எங்களுக்கெலாம் லெமன் மரம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அது வந்து அப்படியே காடு மாதிரி போகும், பெருசாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கிடையாதுங்க. இப்போல்லாம் வந்து ஒட்டுக்கண்ணு வந்து உங்களுக்கு நிறைய விற்கிது. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னா, ஒட்டுக்கண்ணுக்கும் ஹைப்ரிட்டையும் ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க. ஒட்டு கண்ணுங்கிறது ஒரு கிளையிலேருந்து அதை வந்து நம்ம வந்து அந்த தோலை எடுத்துட்டு அதில் வந்து மண்புழு உரம் வச்சு உங்களுக்கு அதை கட்டி ஒரு மாதம் வந்து பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அதில் வேர் வரும், அதுக்கப்புறம் அதை நமக்கு கட் பண்ணி அப்படியே வைக்கிறது தான் ஒட்டுக்கண்ணே தவிர, ஒட்டுக்கண்ணு வந்து கெடுதல் கிடையாது. நிறைய பேர் ஹைப்ரிட்டையும் ஒட்டுக்கண்ணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, ஆஹா நாங்கள் அதெல்லாம் வைக்க மாட்டோம், விதை போட்டு தான் நாங்கள் வைப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய நர்சரியில் காயோடையே உங்களுக்கு லெமன் கிடைக்கும். அதை கொண்டாந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் வரும். ஓகே, விதை உளுந்து வர்றது 40 வருஷம் 30 வருஷம் காய்க்கும். அதே வந்து நீங்கள் ஒட்டுக்கண்ணு வாங்கி வச்சிங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் காய்க்கும், போதும். விதை உளுந்து காய்க்கிறதுல உங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்கிறதே 7 வருஷம் 8 வருஷம் கழித்து காய்க்க ஆரம்பிக்கும். பழம் வந்து ஒரு தடவைக்கு சீசனில் வந்து நீங்கள் 1000 பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுக்கண்ணில் வந்து ஒரு 500 பழம் எடுப்பீங்க, போதும், தாராளமாக போதும் நம்ம வீட்டுக்கு தேவையானது. அந்த மாதிரி ஒட்டுக்கண்ணை நான் வாங்கி வச்சது தான் இந்த லெமன் செடி. இங்கே பாருங்கள், செடி லெமன் தான், நிறைய இருக்குதுங்க காய் வந்து நிறைய. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அதோட பிஞ்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூ விழுந்து அங்கங்கங்கே உங்களுக்கு பிஞ்சு இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு தான், இதெல்லாம் உங்களுக்கு பிஞ்சு விட்டுருக்கு ஃபுல்லாகவே. அதாவது இந்த செடியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பிஞ்சுக்கு மேலே இருக்குது, மேலேயே இருக்குது. இந்த லெமன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெமன் வந்து ஆன்டி ஏஜினிங், அதாவது நமக்கு வந்து வயசு ஆகிறத வந்து தடுக்குதுங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நீர்ச்சத்து அதிகம் இருக்க இருக்க நம்மளோட ஏஜினிங் வந்து தெரியாது, அதை வந்து இதை சரி பண்ணுது இந்த லெமன். அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து நம்ம அதிகம் சாப்பிடணும், கிட்னி ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறாங்க. இந்த எலுமிச்சம்பழம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோனை சரி பண்ணுது, வெயிட் லாஸ் பண்ணுது. நான் நிறையா லெமன் சாப்பிடுவேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஊறுகாயாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் வச்சு சாப்பிடாதீங்க. ஊறுகாய் வந்து பேக்கெட்டில் உள்ளதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் அப்பப்போ தாளிச்சிக்கிட்டு 1 வீக் நீங்கள் வந்து அதில் வந்து வினிகர் ஊற்றலை அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் அதை காலி பண்ணணும். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிங்கன்னா வருஷக்கணக்காக இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அப்பப்போ போட்டு நீங்கள் வந்து காலி பண்ணிக்கோங்க 1 வீக்கில், அது ரொம்ப நல்லது. அது மாதிரி தோலோடு இந்த எலுமிச்சம்பழத்தை அடித்து சாப்பிடுங்க, ஹார்ட் ப்ராப்ளமே வராது. நிறையா இருக்குதுங்க யூசஸ் லெமனில். நீங்கள் அது மாதிரி எப்போதும் உங்களை சுறுசுறுப்பாகவே வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை குடிச்சு பாருங்களேன். அதுவும் இனி வர்றது எல்லாமே வெயில் காலம், நம்ம ஊர் வெயில்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய லெமன் சேர்த்துக்கோங்க. அதனால தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பெரிய தொட்டியில், இங்கே பாருங்களேன், நான் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அதில் அவ்வளோ பிஞ்சு விட்டு இங்கே நல்ல மீனோ அமிலம், எப்சம் சால்ட்டு, அந்த முருங்கை தலை இதெல்லாம் போட போட நிறைய காய் வைக்குது. அதனால் இது மாதிரி வச்சு நீங்கள் பயனடையணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.